الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم جاره ومن كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه رواه البخاري ومسلم أبو هريرة رضي الله عنه أبرغل أربيكين دارغل رسول الله صلى الله عليه وسلم كورين أرغل يبر الله ويوم مرمين نال ميد إيمان كندارو அவர் நல்லதையே கூறட்டும், இல்லை என்றால் மௌனத்தை காக்கட்டும். மற்றும் எவர் அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் ஈமான் கொண்டாரோ அவர் தன்னுடைய அண்டை வீட்டினரை கண்ணியப்படுத்தட்டும். மற்றும் எவர் அல்லாஹையும் மறுமை நாள் மீதும் ஈமான் கொண்டார்களோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கின்றது. அன்புக்குரிய முஸ்லிம்களே, இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயங்கள், மிக முக்கியமான மூன்று விஷயங்களை மூன்று தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயத்தை நினைவூட்டி மக்களுக்கு இங்கு ஒரு உபதேசத்தை கூறுகின்றார். அந்த இரண்டு விஷயம் என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொள்வதும் மறுமை நாள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகின்றார்கள். என்ன அர்த்தம்? இங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும், கேட்கக்கூடியவருக்கு இது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நீ அல்லாஹை நம்பக்கூடியவனாக இருந்தால், நீ மறுமை நாள் மீது ஈமான் கொள்ளக்கூடியவனாக இருந்தால் நீ என்ன செய்ய? நல்ல வார்த்தை கூறு. இல்லை என்றால், உன்னால் நல்ல வார்த்தையை சொல்ல முடியாது என்றால் மௌனமாக நீ பேசாம சைலண்டாக இருந்திரு. அதே போல உன்னுடைய அண்டை வீட்டினருக்கு நீ கண்ணியப்படுத்து, சிரமத்தை கொடுக்காத. அதே போல மூன்றாவது விஷயம், வரக்கூடிய விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்துவாயாக. ஆக அன்புக்குறவர்கள், இந்த ஹதீஸில் மூன்று தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய மனிதனும் மறுமை நாள் ஈமான் கொள்ளக்கூடிய மனிதனும் இந்த விஷயங்கள் செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகின்றார்கள். ஏனென்றால், எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹை நம்புகின்றானோ அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன? நான் அல்லாஹ்வை நம்புகின்றேன், ஈமான் கொண்டேன் என்றால் அவன் சொல்லக்கூடிய கட்டளை பூர்த்தி செய்வேன், அவனை நான் நேசிப்பேன், அவன் நேசிக்கக்கூடிய விஷயத்தை நான் செய்வேன், அவன் வெறுக்கக்கூடிய விஷயத்தை நான் வெறுப்பேன் என்ற வார்த்தை நாம நம்முடைய செயலால் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வை ஈமான், அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடியவன், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவன், அவன் நேசிக்கக்கூடிய விஷயம் என்ன? மனிதன் நல்ல வார்த்தை கூறட்டும், இல்லை என்றால் அவன் மௌனமாக இருக்கட்டும். இதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற ஹதீஸில் வருகின்றது, அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸில், அதிகமான மக்கள் நாவின் செய்யக்கூடிய பாவங்களில்தான் நரகத்தில் முகக்குப்புற தூக்கி போடப்படும் என்ற ஹதீஸுகள் வருகின்றது. ஆக ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு கடிவாளம் போடக்கூடிய, தன்னுடைய உறுப்புகளில் கடிவாளம் போடக்கூடியது என்றால் அது நாவு. இந்த நாவை நாம் கண்ட்ரோல் வைத்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய முழுமையான அதிகப்படியான விஷயங்கள் வந்து சீராக அமையும். ஏனென்றால் நாம் முன்கூட்டி ஹதீஸும் பார்த்தோம், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில், காலை எழுந்த உடனே மனிதனிடம் ஒட்டுமொத்த உறுப்புகளும் பேசுகின்ற, அந்த நாவிடம், நாவிடம் ஒட்டுமொத்த உறுப்புகள் பேசுகின்றது. நாவே, உன்னை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம், உன்னுடைய நீ எப்படி இருக்கின்றாயோ அதே புறகம்தான் எனக்கு நமக்கு ஏற்படும். நீ நல்ல வார்த்தை கூறின என்றால் அது நமக்கு பாதுகாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நீ தவறான வார்த்தையை பயன்படுத்தினாய் அல்லது யாராவது ஏசினே என்றால் முதல் பாதிப்பு எங்களுக்கு தான் ஏற்படும். ஆக நீ அல்லாஹை, எங்களை, எங்களுக்கு சிரம கொடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நீ அல்லாஹை கொண்டு அஞ்சிக்கொள் என்று ஒவ்வொரு உறுப்பும் நாவை பார்த்து கூறுகின்றது. ஆக மிக முக்கியமானது, முஸ்லீம் என்பவன் நல்ல வார்த்தையை கூறுவான், இல்லை என்றால் அவன் மௌனமாக இருப்பான். அவன் எந்த நிலையில் இருக்கட்டும், கோபமான நிலையில் இருக்கட்டும், சிரமமான நிலைமை இருக்கட்டும், கடுமையான நிலைமை இருக்கும் பொழுது அவன் பொறுமையுடன் காட்டுக்கொள்வான், கஷ்டம் ஏற்படும் பொழுது சபருடன் இருந்து பொறுமையுடன் இருப்பான், கோபம் வரும் பொழுது தன்னுடைய நாவை அவன் கட்டுப்படுத்துவான், கெட்ட வார்த்தைகளோ அல்லது சில கடுமையான வார்த்தைகளோ பயன்படுத்துவதிலிருந்து.
இரண்டாவது விஷயம், இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீதும் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தின் மீதும் ஈமான், யார் மறுமை மீது ஈமான் கொண்டார்கள் என்று இரண்டாவது விஷயத்தை நினைவுபடுத்துகின்றார்கள். இதனுடைய விளக்கத்தையும் நாம் பார்த்தோம். எப்பொழுது ஒரு மனிதனின் அவன் செய்யக்கூடிய செயல் கணக்கிடப்படுகின்றது, அந்த செய்யக்கூடிய அனைத்து விஷயத்திற்கும் பதில் தர வேண்டும் என்ற கணக்கு இருக்குமோ அவன் அஞ்சுவான். அத மறுமை நாள் மீது ஈமான் கொள்ள யார் கொள்கின்றார்கள் என்று ஹதீஸ்கள் அதிகமாக ஏன் வருகின்றது என்றால், அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பதிவு செய்யப்படுகின்றது, எழுதப்படுகின்றது. மறுமை நாள் என்ற அந்த தீர்ப்பு நாளில் அவன் செய்யக்கூடிய செய்த அனைத்து விஷயத்திலும் பதில் சொல்ல வேண்டும். ஆக உன்னை கண்காணிக்கப்படுகின்றது, நீ கண்காணிக்கப்படுகின்றாய், அல்லாஹு தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றாய், நீ செய்யக்கூடிய விஷயத்தை கொண்டு அஞ்சிக்கொள் என்று இங்கு மறுமை நாள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தை நினைவூட்டப்படுகின்றது மனிதனுக்கு. இரண்டாவது விஷயம், ஃபல் யுக்ரிம் ஜாரஹோ, தன்னுடைய அண்டை வீட்டிலே நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். இங்கு அன்புக்குறிகளே ஒரு விஷயத்தை நாம உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டினருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லல. ஃபல் யுன்சுர் ஜாரஹோ, ஃபல் யுசாஇ ஜாரஹோ என்று சொல்லல, மாறாக ஃபல் யுக்ரிம் ஜாரஹோ, கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியப்படுத்துவது உதவி செய்யுங்கள் என்றால் சிரமம் இருக்கும் பொழுது உதவி செய்வது, ஏதோ காசு கொடுத்தோம் ஏதோ உதவி செய்தோம் என்ற முடிந்துவிடும். ஆனால் இங்கு கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது என்றால் என்ன, நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய சுற்றுச்சூழலில் எதெல்லாம் கண்ணியம் என்று சொல்வோமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சிரமம் இருக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும். அவருக்கு அவருடைய சந்தோஷம், அவர் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு கிடைச்சது என்றால் அதை நாம வீட்டிலே நல்ல விஷயங்கள் சமைக்கப்பட்டது அல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இப்படி அவர் எவ்வளவு முடியுமோ கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்ல பொதுவாக கூறியிருக்கின்றார்கள். ஆக அண்டை வீட்டினுடைய பொறுப்பும் அவங்களுடைய உரிமை எங்கள் மீது அதிகமாக இருக்கின்ற, அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அண்டை வீட்டினுடைய உரிமை நம் மீது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. எதுவரை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதெல்லாம் வஹியை கொண்டு வருவாரோ அந்த நேரத்தில் என்னை எனக்கு அண்டை வீட்டினுடைய உரிமையை பற்றி நினைவூட்டுவார். எதுவரை என்றால் நான் அஞ்சினேன், என்ன என்னுடைய சொத்திலும் அவருக்கு ஒரு பங்கு தர வேண்டுமா, அந்த நிலைமையின் வருமா என்று நான் அஞ்சினேன், நான் அது நினைத்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்போ எவ்வளவு வலியுறுத்தப்படுகின்றது அவருடைய உரிமை என்று. மூன்றாவது விஷயம், ஃபல்யுக்ரிம் தைஃபஹோ, உங்களுடைய விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். இங்கேயும் என்ன சொல்லப்பட்டது, கண்ணியப்படுத்துங்கள். அவர்களுக்கு கண்ணியம் என்று எப்படி நாம கண்ணியப்படுத்த முடியுமோ நம்மால் முடிந்த அளவுக்கு, நம்முடைய அளவுக்கு நம்முடைய லெவலுக்கு அளவு நம்மால் எப்படி கண்ணியப்படுத்த முடியுமோ கண்ணியப்படுத்த வேண்டும். அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. வரக்கூடிய விருந்தாளியை நாம அன்புடன் நாம் அழைக்க வேண்டும். ஏனென்றால் அன்புக்குறிகளே, வரக்கூடியவர் நம்முடைய ரிஸ்கிலிருந்து ஒரு அளவும் ஒரு ஒரு உணவுடைய ஒரு பருத்தி அளவும் அவர் சாப்பிடுவதில்லை. அவர் வரக்கூடிய விருந்தாளி அவருடைய ரிஸ்கை கொண்டு வருகின்றார். அல்லாஹு தஆலா அதில் நமக்கு அபிவிருத்தியை கொடுக்கின்றார். விருந்தாளி வருவது என்பது ஒரு ஹைரான ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயமாக இருக்கின்றது வீட்டில். ஆக அவர் வருவது என்பது அவருடைய ரிஸ்கை கொண்டு வரார். அவருடைய நம்முடைய ரிஸ்கில் அவர் பங்கிட்டுக் கொள்கின்றாரோ அல்லது நமக்கு சிரமம் ஏற்படுமோ என்றால் கிடையாது. மாறாக அவர் அவருடைய ரிஸ்கை கொண்டு நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற, அல்லாஹு தஆலா அவர்களை நம்முடைய வீட்டிற்கு அனுப்பி கண்ணிய நம்மை நாம் கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான். ஆக இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். முதல் குறிப்பாக மூன்று நாள் கண்ணியப்படுத்துவதும் அவர்களை பரிமாறுவதும் என்று கடமையாக இருக்கின்றது. முதல் நாள் சிறந்த அம்மால் முடிந்த சிறந்த விஷயத்தை நாம் அவருக்கு கண்ணியப்படுத்த வேண்டும். அது உணவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது அவருக்கு தேவையான உதவி. இரண்டு மற்றும் மூன்றாவது நாள் அவருக்கு நாம அதைவிட கொஞ்சம் குறைவாக நாம செய்யலாம். மூன்று நாள் வந்து இது பணிவிடை செய்யக்கூடியவருக்கு, யாருடைய வீட்டில் விருந்தாளி வருகின்றாரோ அந்த வீட்டாரிற்கு கடமையாக இருக்கின்றது மூன்று நாள் அவருக்கு கண்ணியப்படுத்துவது என்று. மூன்று நாளுக்கு பிறகு அவர் விரும்பினால் இன்னும் அவருக்கு கண்ணியப்படுத்தலாம், அவருக்கு உதவி செய்யலாம். இல்லை என்றால் அவர்கள் மீது கடமை அல்ல, அவர் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு எந்த வீட்டினருக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம்,
மூன்று நாள் வரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். வரக்கூடிய விருந்தாளிக்கு என்ன சட்டம்? மூன்று நாளுக்கு மேல நீங்க எந்த ஒரு காரணமின்றி அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காதீங்க. பாருங்க சுபஹானல்லாஹ், இரண்டு தரப்பிலும் இருக்கின்றது. ஆக மூன்று நாளுக்கு அதிகமாக ஒருவர் உதவி செய்கின்றார், அவர்களுக்கு அவருக்கு பரிந்துரை செய்கின்ற அவருக்கு கண்ணியப்படுத்துகின்றார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த ஒரு விஷயம். இங்கு மூன்று நாளுக்கு பிறகு, மூன்று நாள் வரை அவர்கள் மூன்று நாளுக்கு பிறகு அவர் சிரமம் கொடுக்க வேண்டாம் என்று அவர்கள் அவர் வரக்கூடிய விருந்தாளிக்கு சொல்லப்படுகின்றது. ஆக அன்புக்குரிய ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று விஷயங்களை என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய பண்புகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அனைத்துமே இதில் தெரிந்துவிடும். பொதுவாக மனிதன் எப்பொழுது கோபமாக இருப்பானோ அப்பொழுது அவனுடைய உண்மை நிலவரம் தெரிந்துவிடும். அவன் கண்ட்ரோல தன்னுடைய கண்ட்ரோலை வந்து என்ன இழந்து விடுவான், சில கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவான். இந்த மாதிரி விஷயத்திலிருந்து நாம பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நம்மை நம்முடைய நாவை ஹைரான விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு கொடுப்பானாக. எந்த ஒரு விஷயம் பயனுள்ளதாக இல்லையோ அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. மற்றும் நம்முடைய அண்டை வீட்டின்களுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும், அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு கண்ணியப்படுத்துவதும் அவருக்கு நம்மால் செய்ய முடிந்த உதவி செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு கொடுப்பானாக. மற்றும் அல்லாஹ் தஆலா வரக்கூடிய விருந்தாளிகள் வரக்கூடிய விருந்தாளிகளை நாம கண்ணியப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு கொடுத்தருள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.